கொஞ்சம் போட்டு சார், கேட்டுங்க. நன்றி நன்றி நன்றி. இசை ரசிகர்களுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா மேடம் அவர்களே? சார், ஃபஸ்ட்டு ஐஸ்வர்யா மேம் ஒரு கேள்வி கேட்டலாம். மேம், மணி சார் படத்தில் வந்து அட்மாஸ்பியரில் கமிட் பண்ணுறதுக்கு இன்னும் போட்டிகள் நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் கம்பெனி ஆர்டிஸ்ட் ஆகிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹவு டஸ் இட் ஃபீல் டு பி பார்ட் ஆஃப் அ ஃபில்ம் ஆஃப் த ஸ்கேல்? ஒவ்வொரு முறையும் அவரை பார்க்கும்போது ஒரு பூரிப்பு, ஒரு சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் எனக்கு என்னோடய ட்ரீமே வந்து மணி சாரோட படத்தில் நடிக்கணும்னா. ஃபர்ஸ்ட் டைம் இட் ஹேப்பன் அண்ட் செக்கச்சு வந்த வானம். எனக்கு என்ன கதாபாத்திரம் கொடுத்தாலும் நான் வந்து மனுஷர் படத்தில் ரெடியாக நடிக்கிறதுக்கு ரொம்ப 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 ஆர்வமாக இருந்தேன். ஸோ ஐ திங்க் சிசிவி வாஸ் அ ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வித் மணி சார். அண்ட் இந்த படம் வந்து தனா எனக்கு கதை சொன்னார். சொல்லிவிட்டு ஆக்சுவலாக நான் இந்த படத்தில் வந்து விக்ரம் பிரபுவோட சிஸ்டராக ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நான் சிஸ்டர் கேரக்டர் கமிட் பண்ண. நிறைய பேர் ஏன் நீங்கள் நம்ம வீட்டு பிள்ளைக்கு அப்புறம் மறுபடியும் இது பண்ணீங்கன்னு. இதுதான் நான் ஃபர்ஸ்ட்டு சைன் பண்ண படம். ஸோ அண்ட் நீங்கள் இந்த படம் பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு கேரக்டராக இருக்கும். அண்ட் மணி சார் எனக்கு வந்து இந்த படம் நான் பண்ணுறேன் அப்படின்னு தானா கிட்டே சொல்லும்போது ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு கெட் யூ ஆன் போர்ட் ஃபார் வானம் கொட்டம் அப்படின்னாரு. ஆக்சுவலி ஐ எம் வெரி 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 ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ரெஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட் அண்ட் மெட்ராஸ் டாக்கீஸ் மணி சாரோட இது. ஸோ மணி சார் எப்போ கூப்பிட்டாலுமே ஐ பி த ஃபர்ஸ்ட் பர்சன். நீங்கள் சொன்ன மாதிரி தான், சின்ன எங்கேயாவது அட்மாஸ்ஃபியராக நடிக்கிறது கூட நிறைய பேர் ஆர்வமாக இருப்பாங்கன்னு எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் மணி சார். தேங்க்யூ தேங்க்யூ. திஸ் இஸ் ரியலி பிக் ஃபார் மீ. இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. யூ ஆல்வேஸ் பீன் அ கிரேட் சப்போர்ட் அண்ட் ஐ ஹோப் ஐ டிட் கொஞ்சமாவது அதுக்கான ஒரு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். சின்ன வயசில் டெஃபினட்டாக அக்னி நட்சத்திரம் பார்த்துருப்பீங்க. ஸோ தெர் இஸ் அ ஹிஸ்ட்ரி பிஹைண்ட். இப்போ ஒரு திரும்ப ஒரு எமோஷனல் கனெக்ட் மெட்ராஸ் டாக்கீஸ்க்காக நீங்கள் உங்களோட ப்ரெசன்ஸ் இன் திஸ் மூவி. தங்கச்சி பற்றி சொல்லுங்கள், படத்தை பற்றி சொல்லுங்கள். தனா சார் எல்லோருக்கும் வணக்கம். நிச்சயம் அவங்க சொன்ன மாதிரி தான், ரொம்ப சந்தோஷம். புத்தாண்டு வாழ்த்துக்கள். அக்னி நட்சத்திரம் நீங்களே சொல்லிட்டீங்க, சின்ன வயசில் ரொம்ப பிடிச்ச படம். மணி சார்னா எல்லாருக்கும் பிடிச்ச டைரக்டர். நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ மெட்ராஸ் டாக்கீஸோட அசோசியேட் ஆகணுங்கிற ஒரு எண்ணம் எப்போவுமே இருந்துச்சு. அதுவும் இந்த இண்டஸ்ட்ரியோட என்டர் ஆனோடனே நிச்சயம் சாரோட ஒர்க் பண்ணோம், இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு. அது தனா மூலமாக நினச்சோம். நான் தனான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி தினேஷ் சார் துப்பாக்கி முனைங்கிற ஒரு படத்துக்கு அவர் தான் டிரெக்டர். அவரும் மணி சாரோட ஸ்டூடெண்ட். அவர் மூலமாக தான் தனாவை மீட் பண்ணேன். அண்ட் தனா சொன்ன ஸ்கிரிப்டு, அது ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு கிளாரிட்டி, ஒரு கன்விக்ஷன் இருந்துச்சு. ஒரு டிரெக்டர்கிட்டேருந்து இருக்கிற ஒரு தேடின ஒரு விஷயம் அங்கே இருந்துச்சு. ஸோ அவரும் அவர்கிட்டையும் தேங்க்ஸ். அவர் மூலமாக மெட்ராஸ் டாக்கீஸ். ஸோ இட்ஸ் அன் ஆனர் டு பி அசோசியேட் வித் மெட்ராஸ் டாக்கீஸ். ஸோ ரொம்ப சந்தோஷம். அண்ட் சுவாசி மேம் தேங்க்யூ. ஐ திங்க் ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல கம்பெனி வச்சுருக்கீங்க. அது உள்ளார இருக்கிற ஒர்க் பண்ணுற ஒவ்வொருத்தரோட ஐ திங்க் கமிட்மெண்ட், அது பார்க்க போதே நம்மளும் இன்னும் பெட்டராக பண்ணணும், நம்மளும் அங்கே வந்து இன்னும் ஜாஸ்தி வேலை கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. அது எப்பவுமே இட்ஸ் ஸோ இம்பார்ட்டண்ட். அண்ட் ஐ திங்க் ஐ சீ இட் ஃபர்ஸ்ட் ஹியர். ஸோ வெரி ஆனர் டு பி பார்ட் ஆஃப் திஸ். தேங்க்யூ. நன்றி நன்றி. இந்த தாடியை நீங்கள் ஏன் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க நான் இப்போ கேட்க மாட்டேன், அது வேறு விழாவில் சந்திப்போம். அண்ட் மரோனா திரும்ப தமிழுக்கு வந்ததுக்கு நன்றி. வைரஸில் ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. அண்டு சான்ஸ், ஒவ்வொரு முறையும் ஒரு படத்தில் சான்ஸ் கிடைக்கிறதுன்றது அது சரியான வார்த்தை இல்லை நினைக்கிறோம். ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம எல்லாருமே நோக்கி பயணிக்கிறோம். அப்படி தனா சார் உங்களுக்கு கூப்பிட்டு இந்த கதையை பற்றி சொல்லும்பொழுது, அண்ட் மல்டி ஸ்டாரஸ் தமிழ் சினிமாவில் ஒரு சில நிறுவனங்களால் மட்டும்தான் புல் ஆஃப் பண்ண முடியும். ஸோ ஹவுஸ் இட் டு பி பார்ட் ஆஃப் அ ப்ராஜெக்ட் லைக் வானம் கொட்டட்டும்? எல்லாருக்கும் வணக்கம். I think I don't have the best words to describe how I'm feeling right now. I'm very proud and very happy. Romba romba nandri Mani sir, Dhana, Sharath sir, Radhika, Vikram, Aishu, all everybody whom I shared space with on screen. Thank you so much. I really hope that
I've done justice to my part. That's all I can say. And I had a great, great experience with them. Thank you so much. ரொம்ப மினிமலிஸ்டிக்காக பேசினதுக்கு நன்றி. ஐஸ்வர்யா மேம், இந்த ஆல்பமில் உங்களுக்கு பிடிச்ச பாடல் எது? எனக்கு எல்லா பாடலுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்டு சித்தோட வாய்ஸ்க்கு வந்து நான் பெரிய ஃபேனாக இருந்தேன். இப்போது அவரோட ஃபர்ஸ்ட் ஆல்பம் எல்லா பாட்டுமே அவர் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு. இப்போ கூட இது இந்த இந்த சாங்கே நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து ஈஸி கம் ஈஸி கோ அப்படின்னு ஒரு சாங் இருக்குது. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அந்த மாதிரி ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட், அதாவது அது ஃபஸ்ட்டு கேட்கும்போது அது இது பாட்டு மாதிரி இருக்குது, அப்புறம் ஒரு ஒரு பாடி ஒரு 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 மாதிரி இருக்குது. பட் அது ரொம்ப ஒரு அடிக்ஷனாக இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அதெல்லாம். அவர் தயாரிப்பு நிறுவனமாக மெட்ராஸ் டாக்கீஸில் தேவா சார் கம்போஸ் பண்ணியிருக்காரு, கார்த்திக் ராஜ் அவர்கள் கம்போஸ் பண்ணியிருக்காரு, சிட்டோட மொதல் ஆல்பம் இப்படி இப்படிப்பட்ட ஒரு படத்தில். ஸோ அதனால் வந்து அந்த ஹுக்கு இப்போ உங்கள் மைண்டுக்குள்ளே ஏறப்போது. So that repeat worthy track ungal kan munne idho. Thank you so much for coming. Thank you. Meendum vetri vidavil sandhippom. Thank you so much. Nandri nandri nandri. Waiting game abindrathu adu aruma ungalku mattum dhaan theriyum. I'm getting to be part of Dana sir's Madras Talkies presents Vaanam Kottatum. Eppadi irukku? Hi ellarkum vanakkam. First of all, thank you Mani sir, thank you Hasini ma'am, thank you Dana. ஒரு 10 வருஷம் ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு என் லைஃப்ல. இவர் சொன்ன மாதிரி இந்த வெயிட்டிங், அந்த பொறுமைங்கிறது நான் நிறைய கற்றுக்கிட்டேன். பட் இந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் ஐ திங்க் ஐ ஃபைனலி லேண்டட் மை செல்ஃப் இன் சம் குட் ப்ராஜெக்ட்ஸ். அண்ட் அதை வந்து ஆரம்பித்து வைக்கிறதுக்கு வாணம் கொட்டட்டும் வந்து 2020 வந்து எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக ஸ்டார்ட் ஆகுங்கிறத நான் நம்புகிறேன். எனக்கு மெட்ராஸ் டாக்கீஸ் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் அவர் தானா வந்து அவங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டப்போ இது என்னன்னே தெரியாமல் இது கண்டிப்பாக பண்ணணும்னு தான் நான் நினச்சேன். பிகாஸ் கண்டிப்பாக மெட்ராஸ் டாக்கீஸ் எல்லாருக்குமே லைஃப்பில் வந்து ஒரு பக்கெட் லிஸ்ட்னு ஒரு விஷயம் இருக்கும். அதில் வந்து மணிரத்னம் சாரோட ஏதாவது ஒரு விதத்தில் அசோசியேட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இன்னும் அவர் டைரெக்ஷனில் வந்து இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைக்கல, அது கூடி சீக்கிரம் வருங்கிறத நான் நம்புகிறேன். பட் இந்த ப்ரொடக்ஷனில் வந்து அவரோட ஸ்கிரிப்டில் வந்து நான் நடிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம். அண்ட் அதை தாண்டி ஒரு ஆக்டருக்கு வந்து நம்ம பெரிய ரோல் சின்ன ரோல் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு கதாபாத்திரத்துக்கு ஒரு கிரியேட்டர் வந்து இந்த ஆக்டர் இதை புல் ஆஃப் பண்ண முடியும்னு அப்படி நம்பி கூப்பிட்றதே முதல்ல வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெருமையான ஒரு விஷயம். ஸோ என்ன வந்து இந்த ரோல் நான் புல் ஆஃப் பண்ண முடியும்னு நம்பி என்னை தானா கூப்பிட்டதுக்கும் அண்ட் மணி சார் என்னை நம்பி இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் அகேன் சிட், இவரோட டெபியூ ஆல்பம் இது, அண்ட் ஒர்க்கிங் வித் சச் பிரில்லியன்ட் ஆக்டர்ஸ் இன் திஸ் ஃபிலிம், எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. அண்ட் மெட்ராஸ் டாக்கீஸ் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி தான், என்ன மட்டும் இல்லை எல்லா ஆக்டர்ஸையும் வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் I think I'm blessed to start off with Vaanam Kottatum 2020. Thank you. Nandri, nandri. Bro, appa vandu chinna vayasula Mani sir pathi ungalukitta enna solirukkaru? Nariya list of filmmakers, Tamil cinema la legendary filmmakers irukanga. Adha Mani sir oda work ungalku avar explain panniruppaar. Payach vaarthigal poda mudiyadhu dhaan. But irundhalum appa eppadi enna sonnaar? Mani sir padam na ipdi dhaan irukum. Adha adoda level purinjukoda thambi, nee andha level ku ponu. Indha maari edhaavadhu? இல்லை, மணி சார் படத்தை பொறுத்த வரைக்கும் அப்பா சொல்லி தான் நம்மளுக்கு தெரியணும்னு இல்லை. உலகத்தில் யார் அந்த ஒரு அந்த ஒரு ஃப்ரேம் ஒரு விஷயத்தை பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் மணி சார் படம்னா எப்படி இருக்கும்னு. அண்ட் என்னோட ஃபஸ்ட்டு சந்தோஷப்பட்டது வந்து அப்பா தான் முதல்ல. ஏன்னா அவரோட பேனரில் நீ நடிக்கிறேங்கிறப்போ உனக்கு உனக்கு லைஃப்பில் வந்து ஒரு ஒரு நல்ல விஷயம் ஒன்று ஆரம்பிக்குது அப்படிங்கிறத அப்பா சொன்னார். அண்ட் அதை நான் இன்றைக்கி கண் கூட பார்க்குறேன். இல்லை, அவர் வாய்ஸில் நீங்கள் பேசுவீங்கன்னு கேட்டு தான் அந்த கியூவை விட்டேன், மன்னிக்கணும். பட் எனிவேஸ், அப்புறமா ரிட்டர்ன் ஆஃப் தி அமுல் பேபி. ப்ரோ சொல்லுங்கள். ப்ரோ, நீங்கள் ரெண்டு பேரும் யார் ஐஸ்வர்யா ராஜேஷை லவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் அது ஃப்ரெண்ட்ஸா என்னது அதெல்லாம் ஐ டோன்ட் நோ. நம்ம ரெண்டு பேருமே ஐஸ்வர்யா ராஜேஷை லவ் பண்ணுறோம், எல்லாம் ஐஸ்வர்யா ராஜேஷை லவ் பண்ணுறோம். அது கரெக்ட் தான். நம்ம ரெண்டு பேருமே என்னையும் சேர்த்துக்கிட்டதுக்கு நன்றி. பட் சொல்லுங்கள். இல்லை, இந்த ஃபஸ்ட்டு சாங் ரிலீஸ் ஆகிறப்போ மெட்ராஸ் டாக்கீஸ் மணிரத்னம் ப்ரெசன்ஸ் அது பார்க்கும்போதே நான் ஃப்ளாட். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே ஆப்வியஸாக சாந்திரம் சொல்கிற மாதிரி எல்லாரும் பக்கெட் லிஸ்ட்டில் மணி சாரோட ப்ரொடக்ஷன் கண்டிப்பாக ஒன்று இருக்கும். மணி சார் மீட் பண்றப்போ நம்ம மைண்ட்ல பிளான் பண்ணுவோம்ல, இப்படி பேசுவோம் அப்படி பேசுவோம், கொஞ்சம் இன்டெலிஜென்டா பேசலாம் அப்படி பிளான் பண்ணோம். அவர் ஆனா அவர் முன்னாடி போனதுக்கு அப்புறம் அப்படிதான் ஃபுல்லா ஆகுது ஆக்சுவலா. சோ இட்ஸ் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் ஆனர் டு பி எ பார்ட் ஆஃப் மெட்ராஸ் டாக்கீஸ் ப்ராஜெக்ட். நானும் மேபி தனா சாரும் வந்து ஒரு 10 இயர்ஸ் பேக் ஒரு மியூசிக் வீடியோ நடிச்சோம், அவர் ஆக்ட் பண்ணாரு. ஆமா, அப்போ பொன்னியின் செல்வனில் ஸ்டண்ட் டபுள் நீங்க தான் சொல்லுங்க. ஸோ அண்ட் ரியலி ரியலி பிளெஸ்ட்
to be part of such a team with such good actors, Vikram, Madonna, Aishwarya, Balaji sir, really lovely team. And Shantanu is a really good friend of mine, so first of all, I was very happy and normally jolly. That translates onto screen, so happy. அடுத்து செட் பெர்ஃபார்ம் பண்ண போகிற பாடலுக்கு நீங்கள் தான் க்யூ கொடுக்கணும், கொடுத்துடலாமா? ஒரே செகண்ட், ஒன் ஸ்மால் ஷவுட் அவுட் டு ஏகாலகானி டிமி அண்ட் காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் ஃபார் டூயிங் அ கிரேட் ஜாப் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். தேங்க் யூ ஸோ மச் கைஸ். சிவா சார், தேங்க்ஸ் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் வேர்ட்ஸ். தி சாங்ஸ் ஆர் அப்சல்யூட்லி பிரில்லியன்ட் அண்ட் சவுண்ட்ஸ் பியூட்டிஃபுல். என்ன ப்ரோ இந்த பாட்டு க்யூ ப்ரோ? உங்களை நம்பி தான் அடுத்த பெர்ஃபார்மன்ஸே இருக்குது. மலராசி சொல்லாட்டி மழவுக்கு தெரியாத சிறப்பு. தேங்க்யூ, தேங்க்யூ சோ வெரி மச். இதே பாடல் இப்போ சீக்கிர வருஷன். தேங்க்யூ இந்த ஆடியன்ஸுக்கு வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச் கைஸ். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ, லவ் யூ ஆல். தேங்க்யூ. கோடீஸ்வரி, கோடீஸ்வரன் அண்ட் கோடீஸ்வரி ஆன் ஸ்டேஜ். மேம், கொஞ்ச நாள் முன்னாடி தான் நினச்சிட்டு இருந்தோம் இந்த மாதிரி சரத்குமார் சார் திரும்ப ஹெவியாக நடிக்க ஆரம்பிக்கணும், பயங்கர வெர்சட்டைலான ஆக்டர், ரொம்ப நாளாக பார்க்கல அவரேன்னு. இப்போ இந்த ரீல் கப்பல், ரியல் கப்பல் பற்றிலாம் உங்களுக்கு தெரியும். ஸோ யூ கெட்டிங் டு பி யுவர் செல்ஃப் ஆன் ஸ்க்ரீன், ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த அந்த அனுபவம், தனா சாரோட இயக்கத்தில். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இட் இஸ் really a wonderful evening. I'm enjoying Sid's singing. அவருடைய கான்சர்ட்ஸ் போகணும்னு நினச்சிருக்கேன், பட் ஐ நெவர் ஃபைண்ட் த டைம். டிக்கெட் கிடைக்காது இருந்தாலும் இங்கே அவருடைய பாடல்கள், அதுவும் இந்த படத்தில் நாங்கள் எல்லோரும் அசோசியேட் ஆகி ஒர்க் பண்ண படத்தில் இந்த பாடல்கள் கேட்க போகும்போது ரொம்ப இனிமையாகவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் எவ்ரி ஒன் ஆன் த சாங்ஸ் அண்ட் எஸ்பெஷலி சிவா. I never knew that he could write so well. Awesome, awesome Siva. Thaniya content vechirukom illa enkitta solli anchari ena pathi konja jaasthiye pesunga. And it's been a pleasure doing I want to congratulate Dana vandu first kadha sonnappa enga rendu periyum inda padathila nadika solli ketappa ஃபஸ்ட்டு இவர் தான் கதை கேட்டார். கதை கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னாரு. அப்புறம் நான் கேட்டேன். ஹி ஹேட் ஸோ மச் ஆஃப் கன்விக்ஷன் அண்ட் யூனோ த வே ஹி நரேட்டட், ஹி இஸ் ஸோ பேஷனட். எவ்வளோ ஒரு அவர் ஒர்க்கை விரும்புகிறாரு. ஏன்னா நாங்கள் நிறைய படம் பண்ணிட்டோம், நிறைய கதாபாத்திரம் பண்ணிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். பட் இந்த மாதிரி அவங்க பேச போகும்போது நமக்கு தெரியும் தேர்ஸ் எ கிளாரிட்டி. ஏன்னா ஒவ்வொரு படம் ஒரு களம் வேறு. ஆனால் இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டியோடு இருக்கிற ஒரு களத்தில் இருந்து நடிக்க போகும்போது அதோட தன்மையே தனி. அதுக்கு ரொம்ப நன்றி தானே ஃபார் யுவர் கிளாரிட்டி. அண்ட் அஃப்கோர்ஸ் ப்ரீதா அண்ட் எவ்ரிபடி அசோசியேட்டட் அண்ட் மணி. அவர் தெரியாமல் என்னை ஒரு பரதநாட்டியம் டான்ஸராக அவர் முதல் ரெண்டாவது படத்தில் என்னை போட்டார். அவர் பட்ட கஷ்டம் அவருக்கு தெரியும், எனக்கு தெரியும். அவர் அழுதுட்டார் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம், இன்னும் அழுதுகிட்டு இருக்க. அதை நினச்சி பார்த்தாலே நான் கூட கேட்டேன், வை மணி யூ காஸ்ட் மீ அஸ் பரதநாட்டியம் டான்ஸர். அவர் ரெண்டு வார்த்தையில் பேசுவார், இட்ஸ் ஓகே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டாரு.
அதுக்கப்புறம் அவர் எல்லா கதை அவர் கதையிலையும் நான் தான் நடிக்கணும்னு ஆசைப்படுவார். பட் அந்த ஐஸ்வர்யா என்னை விட ஒரு 2 இன்ச் அங்கங்கே கொஞ்சம் கம்மினால ஐஸ்வர்யா ராய் வச்சு படம் எடுத்துட்டாரு. இப்போ கூட நான் சொன்னேன், பொன்னியின் செல்வம்ல ஆக்சுவலி ஐ வில் பி பெட்டர் ஆஃப் நே நோ இஸ் 2 இன்ச்சஸ் ஹியர் தேர் சம் டிஃப்ரென்ஸ். ஸோ எனிவே தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபார் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு நடிகருக்கு எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், எல்லாமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா தக்க வைக்கிறது இட் இஸ் இன் த டீம்ஸ் ஹேண்ட். ஐ பிலீவ் இன் டீம் ஒர்க். ஐ பிலீவ் இட் எவ்ரிபடி காட் டுகெதர் டு மேக் திஸ் பியூட்டிஃபுல் மியூசிக் விச் வி ஆர் லிசனிங் டு டுடே. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். சார் ஆங்காங்கே ஆங்கிலம் கலந்து பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன், உங்கள் இங்கிலீஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். லைட்டாக என்ன சார் பர்மிஷன்லாம் வாங்குறீங்க, நான் வெர்பலாக கண்ணிலே பேசுகிறீங்க? இல்லை அவங்க எல்லாத்தையும் அருமையாக சிறப்பாக அழகாக எல்லாம் சொல்லிட்டாங்க. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த ஸ்டேஜில் வந்தது. முக்கியமாக ஐ ஷுட் தேங்க் மணி சார், ஹாசினி அண்ட் தனா, அஃப்கோர்ஸ் அந்த என்டையர் டீம் ஆஃப் வானம் கொட்டட்டும். எல்லா பேர் இந்த பிரபு அண்ட் விக்ரம், ஐஸ்வர்யா, அப்புறம் மடோனா, சாந்தனு அண்ட் அமிதா, ஐஷா பேரை கரெக்டாக சொல்லணும், பாலாஜி, எவ்ரிபடி, இந்த என்டையர் டீம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் மெட்ராஸ் டாக்கீஸில் வந்து எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் நானும் சொல்லணும். இங்கே வந்து வென் யூ கம் தேர், வென் யூ ஆக்ட் இன் தர் பேனர், இட் மீன்ஸ் ஒரு அக்மார்க் குத்த மாதிரி, தட் மீன்ஸ் யூஆர் அக்செப்டட் ஆஸ் அன் ஆக்டர். ஐ திங்க் ஹவ் சச் அ லாங் டைம் ஐம் ஆக்டிங் இன் மணி சார்ஸ் ப்ரொடக்ஷன். ஆங்கிலம் பேசிடுறோம் அபிஷேக், நடுவில் வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ இன் பிட்வீன் அப்படிப்போ ஆங்கிலம் வரும் கொஞ்சம். அதனால் திரு தேங்க்ஸ் டு மணி சார் அண்ட் த என்டையர் டீம். இது வந்து தனா சாருக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா தனா வந்து வென் ஹி கேம் அண்ட் நரேட்டட் த ஸ்கிரிப்ட் டு மீ, இட் இஸ் மோர் டு தி இன்டராக்டிங் வித் தி பீப்புள் இன் ஜென்ரல். அது ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா இது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கதையை பல நாட்களாக பலரும் சொல்லணும்னு நினச்சது வந்து தனா வந்து ஐ திங்க் இஸ் ஃபெல்ட் இட் அண்ட் மணி சார் இஸ் சப்போர்ட்டடம் ஏபிளி இன் தேட். நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் ஹவு இட் ரிலேட்ஸ் அண்ட் ஒன் போர்ஷன் ஆஃப் சொசைட்டி, ஒன் செக்டர் ஆஃப் சொசைட்டி, ஹவு சம்டைம்ஸ் ஐ கோ த்ரூ லாட்ஸ் ஆஃப் பெயின்ஸ் இன் த லைஃப் அண்ட் ஹவு தி கேன் கம் பேக்ன்றத ஒரு சர்மன் கிடையாது, வித் என்டர்டெயின்மெண்ட் வேல்யூட சொல்லியிருக்காங்க. ஐம் ரியலி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் சித், அஃப்கோர்ஸ் என்னை மட்டும்தான் அவர் வந்து பாடுறதுக்கு வாய்ப்பு தரல, அது மட்டும்தான் வருத்தம். அடுத்த தர மியூசிக் டைரக்ஷனில் என்னை பாட அழைப்பார்ன்ற நம்பிக்கையுடன் நான் விடைபெற ஆசைப்பட்றேன். ஒரு ரஷ்யன் சாங் பண்ணுறாரு சார், ஐயோ வேணாம் சார், ப்ளீஸ் சார், அதை பண்ணுங்க சார். Thank you sir, thank you Supreme Star Sarathkumar and thank you so much. I also want to thank Vikram. Nalla ivangala dhairyama solla ella kuttiya pathadhu vaisachin solluma dhairyama varala adu pathi adakonda kavaliye kedaadu sonu avanga appa kuda ella na nadichirken enakku pidicha oru nadigar appdina na adikadi sollirken S Prabhu. And adukapram it's such a pleasure to work with Vikram and the most talented Aishwarya. Madonna, she's awesome. And Sonu, I'm so happy for you. And Amitash, Balaji, I want to thank you all here. Actually shooting la ivar engitta jaasti pesala avanga da engitta jaasti pesnaru enna pathi konjam solluma enna pathi konjam okay. Thank you so very much. Give it up for serial ki sequel pota Radhika ma'am. Thank you so much. Nandri, nandri, nandri. Thank you, thank you. Thank you. Nandri ma'am. So, ivula nera paadana Sid Sriram pesina eppadi irukum? Appadi nama kannu munna America ku pola. Taki se velile inde paathu palakapattavanga naanga ulliye vaandavar neenga kuduthu vecha thana appadina nama velile inde paathu sollalama or kadina ulaippa chinna munnurnu enga beltile inde vandavaru. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அண்ட் ரிட்டன் அண்ட் டைரக்டட் பைக்கும் ஃபிலிம் பைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்களும் ஃபிலிம் பைக்கு போகணும் கூடிய சீக்கிரம். இந்த படத்தை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை வாழ்க்கையில் சில பேருக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய அற்புதம் எனக்கும் கிடைச்சிருக்குன்னு சொல்லணும். ஃபேவரட் மக்கள். ஸோ ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான் உணர்றேன். என்ன சொல்கிறதுனே தெரியல, அதை பொதுவாக யோசிக்கிறதே இல்லை, இல்லைன்னா யோசிச்சா வேலை பார்க்க முடியாது, அதுலேயே தகச்சு போய் நின்றுடுவோம். ஸோ அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு வேலை பார்க்குறோம். ஸோ சரத் சார், ராதிகா மேடம், விக்ரம் பிரபு, ஐஸ்வர்யா, ரஜேஷ், மடோனா, சாந்தனு, அமிதாஷ், பாலா செக்டர் சார், இவங்களெல்லாம் இயக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அதுவும்
என்ன மாதிரி புது டைரக்டர் கிடைக்கிறது இவ்வளோ பேர் சேர்த்து மொத்தமாக ஒரு படத்தில் கூட வாய்ப்புங்கிறது எத்தனை பேரும் கிடைக்கிறது இல்லை, அது ரெண்டாவது அற்புதம். ஸோ ரொம்ப சந்தோஷம் உணர்றேன். கொஞ்சம் கூச்ச மேடையில் பழக்கம் இல்லை சார், கற்றுக்கிறேன் சார். ரிப்பீட்னு ஒருத்தர் சொன்னார், கேட்டிங்களா? டேக் டூ போகலாமா? சொல்லுங்க சார், ட்ரெய்லர் பார்க்கலாமா? எப்படி ரொம்ப கண்டிப்பாக நம்ம பேசுறதை விட பார்க்கறது நல்ல விஷயம்.